வந்து ஒரு கன்னிச்சாமி, இங்கே லேடியில் கன்னி, திருமணம் ஆகாத எங்கள் குளத்தில் இருந்தவங்க அந்த மாதிரி போய் இருந்து அது அதனுடைய வரலாறே எங்களுக்கே சரியாக தெரியல. ஒரு சிலர் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி அதை அப்படியே இது பண்ணிட்டோம். இது ஒன்லி நாங்கள் ஆண்கள் வரைக்கும் தான் இந்த சாமி கும்பிட்றது. எங்கள் குடும்ப பெண்கள்லாம் வந்தால் வெளியே இருந்து தான் சாமி கும்பிடணும். இப்போ பிரசாதம் கொடுத்தா பார்த்திங்களா, அந்த படைச்ச சாதம் எங்கள் ஆம்பளை பிள்ளைங்க தான் சாப்பிடணும், லேடிஸ்லாம் சாப்பிடக்கூடாது. வேறு என்னப்பா, இந்த கோயில் உருவாகி இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது ரோட்டில் ஒரு திண்டு மாதிரி தான் வச்சுருந்தான். அது அப்போதைக்கு இருக்கும்போது இது ரோடு வந்து சின்ன ரோடாக இருந்துச்சு. கிராமத்தில் எப்படி இருக்கும், அப்போ எங்களுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் இருந்துச்சு. இடையில் போக்குவரத்து ரொம்ப அதிகமான பிறகு ஹைவேஸில் வந்து 2 தடவை இடுக்கி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பஸ்லாம் அதில் மோதிடுச்சு. அதுக்கப்புறம் ஐடியா பண்ணி சுற்றி ஒரு கிரில் மாதிரி போட்டு வச்சோம். அதுவும் இதான பிறகு அப்புறம் எங்கள் பெரியவர்கள்லாம் சொன்னாங்க, நம்ம எதையும் எடுத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்புறம் நாங்கள் பங்காளியெல்லாம் கூடி இதுக்கு என்ன தான் பரிகாரம் பண்ணுறதுக்குன்னு நம்ம எல்லோரும் சாமி கும்பிட்டு திருவிழம் கேட்போம். திருவிழம் கேட்டால் நீ பண்ணுன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறகு நாங்கள் பங்காளியெல்லாம் ஒன்று சூடி இந்த மாதிரி ஒரு செய்கிறதுக்கு அது பெரிய எங்களுக்கு இதுவாக கொடுத்துரு. தமிழர்களுடைய ஆதி வழிபாடு அப்படின்னா நடுகள் வழிபாடு. நடுகள் அப்படின்னா நம்ம கிராமத்தில் நம்முடைய முன்னோர்களில் யாராவது ஒருத்தர் மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள வச்சு வழிபடுறதுக்காக கிராம எல்லையில் அதுக்காக ஒரு அவங்களுடைய அவங்கள புதைக்கப்பட்ட இடத்துக்குல ஒரு கல்லை நட்டு அது நடுகள் வழிபாடாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தஞ்சாவூர் பகுதியில் நிறைய நடுகள் வழிபாடு இருக்குது. அதுதான் ஆதிகாலம், அதாவது ஒரு பல தலைமுறைக்கு முன்னால், ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்னால் கோவில்கள்லாம் தோன்றதுக்கு முன்னாடி இருந்தது நடுகள் வழிபாடு. அதுக்கு அடுத்து வந்ததுன்னா சுமைதாங்கி கல் வைக்கிறேன்னு ஒரு பழக்கம் வந்துச்சு. இது எதுக்காகனா அது வழியாக பயணத்தில் போகிறவங்க எல்லோரும் அவங்களுடைய சுமையை வந்து அந்த நடுகளில் இறக்கி வச்சுட்டு அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு அப்படியே பயணத்தை தொடருவாங்க. அது மாதிரி பல மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த வகையில் இந்த கிராமத்துக்கு இந்த பகுதிக்கு ஒரு நடுகள் வழிபாடு அப்படின்னு துவங்கியது இந்த கோவில் தான். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பழமையான கோவில்களில் இது ஒன்று. அதுக்கு பிறகுதான் கோவில் கட்டுற வழிபாடு வந்துச்சு. அப்புறம் வந்து கல் நடுறது, சிற்பம் அடிக்கிறது, சிலை வடிக்கிறது எல்லாமே வந்துச்சு. நடுகள் வழிபாடு தான் வந்து ஆதி தமிழருடைய வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நடுகள் வழிபாடு இருந்த இடம்தான் இந்த கீர்த்தியராக்கி அம்மன் அந்த கோவில். அது எங்களுடைய குலதெய்வமாக அதை நாங்கள் வழிபடுறோம்னா எங்களுடைய மூதாதையர் அந்த அம்மா. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் பாட்டிக்கு அந்த பாட்டி கன்னி தெய்வமாக அவங்கள வந்து நாங்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி இப்பொழுது நமது கன்றமாணிக்கம் எங்களுடைய பங்காளிகளில் மிகவும் மூத்தவர்னு சொல்ல போனால் இன்றைக்கு வந்து இந்த குடமுழு குழா அமையறதுக்கு முக்கிய காரணம்னா மாமா தான். அவங்க ஒவ்வொரு தடவையும் நாங்கள் பொங்கல் சமயத்தில் அந்த வழிபாடு நடத்தும்போது இந்த இடத்த இப்படி விடப்படாதுப்பா, ஏதாவது பண்ணணுப்பா, ஏதாவது பண்ணணுப்பான்னு சொல்லி இளங்கோட்டை சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருடைய கனவு இன்றைக்கி நனவாயிருக்கு. இவர் வித்தாக இருந்தவர் இவர்னா, விளைவாக இருந்தவர் இளங்கோ, அந்த விதையை விதைச்சவர் இவர், அதை விளைவிச்சு காட்டினவர் இளங்கோ. அவங்க ரெண்டு பேரும் இந்த கோயில் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லிட்டேன் அப்படி சொல்லுவேன். 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் உருவம் இல்லாதனால ஒரு திண்டு மாதிரி கட்டி அந்த வழிபாடு பண்ணி பொங்கல், சிவராத்திரி இந்த மாதிரி முக்கிய இதுக்கு பங்காளி கூடி படப்பு போடுறது அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருந்து அந்த வழியில் வந்து தான் இது மாதிரி இருந்து நிறைய இடைஞ்சல் எங்களுக்கு ஹைவேஸில் இருக்கிறதுனால வந்ததுனால இது ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணி அதற்கு பிறகு இந்த முடிவை நாங்கள் எங்கள் பங்காளிகள்லாம் எடுத்து கூட்டம் போட்டு அதுக்கு எல்லா பங்காளிகள் உறுதுணையாக இருந்து இதை செய்கிறதுக்கு முயற்சித்ததில் அதில் பெரும்பங்கு வந்து எனது அருமை மாப்பிள்ளை இளங்கோ அவர்களைத்தான் சாரும். நாங்கள் ஆலோசனைகள் தான் வழங்கினோம். அவர் இங்கிருந்து 6 மாத காலமாக பெரும் உழைப்பு. அது மாதிரி ரகு, எங்கள் தம்பி எங்கள் அண்ணன் மையம் ரகு, அவர் இந்த சாமி கொண்டாந்து இங்கே சேர்த்துருச்சு. சின்ன பிள்ளையில் அவர் இங்கே இல்லை, இப்போ இருந்து அவர் கிளங்கோட தோளோட தோல் நின்று பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நடத்துகிறதுக்கு பெரு உதவியாக இருந்திருக்காரு. அவர்களுக்கு எங்கள் ஆண்டி வகை பங்காளிகளுக்கு, கிராமத்தார்களுக்கு, நாட்டார்களுக்கு, நகரத்தார்களுக்கு, 5 கிராமத்தார்களுக்கு, எல்லோருக்கும் எங்கள் ஆண்டி வகை பங்காளிகள் சார்பில் உளமார்ந்த நன்றியை வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்ன முயற்சிகள் பண்ணீங்க, அது வந்து எப்படி உங்களுக்கு விளைவாக வந்திருக்கு அப்படிங்கிறது? இதுக்கு மூல காரணம் இந்த கோயில், நாங்கள் ஒரு சின்ன இது மாதிரி வச்சு, திண்டு மாதிரி வச்சு தான் சாமி கும்பிட்டுருந்தோம்.
இது இதுக்கு கோயில் இப்படி அமையணும்னு நிகழ்வு நடக்கணும்னு இருந்த காரணத்தினாலையா என்னன்னு தெரியல, ஒரு சின்ன ஒரு லாரி வந்து இடிச்சிட்டு போயிடுச்சு. என்னடா இப்படி இடிச்சிட்டு போயிடுச்சேன்ட்டு பிரசன்னம் பார்த்தோம். பிரசன்னம் பார்க்கையில் சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த கோயிலில் எல்லா பங்காளிகள் யாருமே ஒன்று சேர்ந்து இந்த கோயிலில் சாமி கும்பிடலை, நீங்கள் அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு பிரசன்னத்தில் சொன்னாங்க. பிரசன்னம் சொன்னதுனால் எனக்கு வந்து எப்போவுமே என்னோட ஒவ்வொரு நிகழ்வுலையும் பூசரிப்பார். சாமியை இடித்த உடனே அவர் எங்கனை கூட்டு கோயம்புத்தூர் போனார். கோயம்புத்தூருக்கு போனடிச்சு கேட்டு எல்லாரையும் ஒருங்கினைங்க. முதல்ல பல பேரும் விதத்தில் இருக்கிய முதல்ல உங்கள் பங்காளி அனைவரும் ஒன்று சேருங்க, ஒன்று சேர்ந்து இந்த கோயிலை வந்து சிறப்பாக கட்டுங்கன்னு ஏற்பாடு செய்ய சொன்னார். அது மாதிரி ஏற்பாடு பண்ணுனா ஒரு உடனே வந்து ஒரு பூஜை போட்டு நம்ம பங்காளிகள் ஒரு எல்லாரையும் வர சொல்லி சரி பிரசன்னம் பார்த்துட்டோம். பார்த்ததுக்கப்புறம் எல்லா பங்காளிகளையும் வர சொல்லி திருவலம் கேட்டுருவோம் நம்ம அப்படின்ட்டு வந்து சாமியைத்தான் கும்பிட்டோம். கும்பிட்ட உடனே வந்தது எங்களுக்கு உத்தரவு கொடுத்துச்சு, உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போவே முடிவு பண்ணி ஒரு புள்ளிக்கு 10,000 உடனே அனுப்புங்கன்னா ரெண்டே நாளில் எல்லா புள்ளிக்காரங்களும் அனுப்பிட்டாங்க. அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். இதில் எல்லா புள்ளிக்காரங்களும் 10,000 என்னோட அக்கௌண்ட்லேயும் ரகுவோட அக்கௌண்ட்லேயும் க்ரெடிட் ஆகிட்டே இருந்துச்சு. அடுத்த நாளே வேலையை ஆரம்பித்தோம். எல்லாம் நல்லபடியாக நடந்து நல்லா சிறப்பாக முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே என்னென்னா இந்த மாதிரி ஒரு வழிபாடுங்கன்னா எல்லாரும் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்புகள் இருக்கும், அதை வந்து விட்டுட்டு ஒரு இடத்துல ஒன்று சேரணுங்கிறக்காகத்தான் இந்த வழிபாடு முறையை உருவாக்கியிருப்பாங்களோங்கிறது எங்களோட எண்ணம். அது மாதிரி இதுக்கு முன்னாலெல்லாம் நம்மளோட மூத எங்கள் அப்பா எங்கள் ஆயா பாட்டி இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல வந்து இருந்துதான் தேர் வரையில் அர்ச்சனையே பார்ப்பாங்க. இப்போ நம்மளோட அவசர கால வாழ்க்கையை என்ன பண்ணுறோம், தேர் எந்த இடத்துல வருதோ தெக்குப்பட்டில் ஆரம்பித்த உடனே அங்கேயே இது பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போயிடுறோம். அடுத்த வருஷத்துலேருந்து அனைத்து பங்காளியும் என்னை அன்பான வேண்டுகோள், 9வது திருவிழா அன்னைக்கு இங்கே இருக்கீங்க, மாணிக்கநாச்சி அம்மன் கோயில் தேர் சாமி இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துலருந்து அர்ச்சனை பண்ணுங்கள். மாதம் ஒவ்வொரு தடவை அமாவாசை அன்னைக்கு முடிஞ்சால் வந்து உங்களோட குலதெய்வத்தை கும்பிடுங்க. பெண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை, ஆண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி. இதை கும்பிடுங்க, உங்களுக்கு எல்லா வாழ்க்கையில் எல்லா சுயிச்சமும் நடக்குங்கிறது ஆன்மீக அன்பர்களோட அருமையான அறிவுரைகள். இதை ஏற்று எல்லோரும் நடந்துக்கிறோன்னு வருஷம் வருஷம் ஒவ்வொரு திருவிழாவிலும் 9வது திருவிழா புதன்கிழமை அன்னைக்கு வரும். நம்ம ஊர் திருவிழா மாதத்தில் முதல் செவ்வாய் காப்பு கட்டுவோம். அடுத்த 9வது நாள் தேர் இந்த இடத்துல வரையில் வந்து நின்று அபிஷேகம் பண்ணுங்கள், இது அர்ச்சனை பண்ணுங்கள். நம்ம முடிஞ்சால் எல்லோரும் சேர்ந்து ஒரு தண்ணி பந்தல் மாதிரி வச்சு ஒரு சுண்டல் கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. செட்டியாரெல்லாம் எவ்வளோ பண்ணுறாங்க, நம்ம நகரத்தார்களோடு ஒன்றி வாழ்ந்தாலும் அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணி யாரும் போகிறதில்ல. அதையெல்லாம் அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி நமக்கும் நம்மளும் ஒரு உதாரணமாக இருக்கணுங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள். உங்களை ஒருங்கிணைக்கிற வேலையை எங்களால் செய்ய முடியும், எங்களுக்கு ஒத்துழைப்பு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சுருவோம். இந்த சிறப்பாக நடத்த எல்லா விஷயத்தையும் இப்போ நீங்கள்லாம் வந்துட்டீங்க, சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணணும்னு என்ன பண்ணுறதுன்னு யோசித்தோன்னா என்னோடய நண்பர்கள் ஒரு 15 பேர் நாங்கள் என்னென்னா அப்போ அங்கேயும் ஆன்மீக சுழா டூர் போயிட்டே இருப்போம். அந்த நண்பர்களாக சேர்ந்துதான் நாங்கள் வந்து அன்னதானம் நடத்தினோம். நம்ம ஊர் திருவிழா சித்திர திருவிழாவில் 10 நாள் அன்னதானம் நடத்தினோம். சில காரணங்கள்னால அது நடவடிக்கையாமல் போச்சு. இப்போ அந்த டீமை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி நம்மளோட வேலையில் முழு பங்கு எடுத்துக்கிட்டாங்க அவங்கெல்லாம். நான்லாம் போய் இன்னும் சமயக்கட்டு போக நேற்று நைட்டு போய் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவங்க தான் நடத்திட்டுருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை நம்ம ஆண்டியோய் பங்காளிகள் சார்பாக தெரிவித்துக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இவங்க வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க இந்த திருவிழாக்காண்டி, அவங்கள்ட்ட அவங்க ஒப்பீனியன் என்னென்னு கேட்குறேன். ஓகே, நம்ம வந்து ஆண்டிவை பங்காளிகள் வந்து நகரத்தார்களான ஆன்மீகத்துக்காக ஒரு மாத லீவை வந்து எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் எப்படியும் அவங்க நகரத்தார்கள் வந்துடுவாங்க. அதே மாதிரி நம்மளும் நம்ம ஆண்டிவை பங்காளிகள் அனைவரும் எல்லா திருவிழாவுக்கும் அன்னை சொன்னது மாதிரி 9வது திருவிழாவில் ரதம் தேர் வர்றதுக்கு அப்போ நம்ம எல்லோரும் வந்து நம்மளுடைய ஆண்டிவை பங்காளிகள் இத்தனை குடும்பங்கள் இருக்கோம், இத்தனை பேர் இருக்குங்கிறத நம்ம அன்றைக்கி தான் நம்ம காட்டணும். அதுக்கு எல்லாரும் எல்லா பெண்களும் வந்துடணும். எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் எல்லோரும் இவ்வளவு தூரத்துலேருந்து வந்திருந்தாலும்
எவ்வளவு எல்லா பிள்ளைங்களையும் விட்டுட்டு வந்திருப்பீங்க. இதே மாதிரி எல்லா திருவிழாவுக்கும் நீங்கள்லாம் வரணும். வெளியூரில் இருந்து நான் என்னுடைய இன்னொரு மகனையும் கூட்டிட்டு வரணும்னு நினச்சிருந்தேன், அவருக்கு வர முடியல. அவர் அடுத்த மாதிரி அவர் கீர்த்தியமாக்கி அம்மாவுடைய அருள் கிடச்சி அவர் வந்து சேருவார். ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு அப்புறம் நம்ம இளைய தலைமுறைகளை பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், அதுதான் முக்கியம். நம்மளுடைய குலதெய்வத்தை யார் கும்பிடணும், எப்படி கும்பிடணும், அந்த பழக்கத்தை நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். தாய்மார்கள் எல்லாம் நீங்கள் தான் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லணும். எல்லோரும் சொன்னீங்கன்னா தான் நம்மளுடைய சந்ததிகள் வந்து அதை வந்து அடுத்த தலைமுறைகள் எடுத்து சொல்லிக்கிட்டு போவாங்க. நீங்கள் அதை எல்லாருக்கும் எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்லணும். இவ்வளோ தூரம் வெளியூரில் இருந்து வந்தவங்க எல்லாருக்கும், சிரமங்கள் பார்த்து வந்தவங்க எல்லாருக்கும், இதே மாதிரி நீங்கள் மறுபடியும் வருவீங்க, அம்மா உங்களை எப்படியும் கூட்டு வந்துடுவாங்க. நாங்களும் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டோம், அந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து நம்ம கீர்த்திகராய்க்கு அம்மனுடைய அருளால் தான். அதே மாதிரி இதே மாதிரி எங்களுக்கும் தொடர்ச்சியாக கிடைக்கணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுதல். அந்த வேண்டுதலும் நிறைவேறணும். நாங்கள் வந்து எல்லா வரவும் வந்து கலந்துக்கணும். நன்றி, நன்றி, வணக்கம். இளங்கோ அவர்களோட நீங்களும் இருந்து பெரும் ஒத்துழைப்பு செஞ்சதாக சொல்கிறாங்க. எந்த மாதிரியான வேலைகள் செஞ்சீங்க, எப்படி இருந்துச்சு? இது ஆண்டவனாக எனக்கு கொடுத்த இது சின்ன ஒரு இறைவினியாகவும் ஒரு வாய்ப்பாகவும் நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை கிடைக்கிறதுக்கு நம்ம பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும். நான் ரொம்ப பேச விரும்பலை, ஏன்னா வயசில் ரொம்ப சின்னவன். அதனால் இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. ஓம் நமச்சிவாய, ஓம் சக்தி. இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்துடுச்சு. இனி வரும் காலங்களில் எப்படியெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுக்க போகிறீங்க கோயில் கும்பாபிஷேகம்? இந்தளவுக்கு ஒரு சிறப்பாக பண்ணுவோன்னு நாங்களே எதிர்பார்க்கலை. ஏதோ அம்மன் அருளால் என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இந்த தெய்வம் வந்து கன்னி தெய்வமா அம்மனா காளியாங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் வந்து குருக்கள் வந்து மூர்த்தூளை எழுதிட்டு சேலை எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. சேரும்போது ரகு அண்ணாவும் இவர் எங்கள் வீட்டுக்காரரும் ரெண்டு பேரும் வந்து அதை கொண்டு வந்து நம்ம வீட்டில் சாமி அறையில் வச்சு சாமி கும்பிட்டு விளக்கேற்றிட்டு போயிட்டாங்க. நான் நைட்டு அதை எடுத்து கோர்த்து போட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது திடீர்னு நைட் 12 மணி போல் நல்ல கருப்பு பாவடை, கருப்பு சட்டை, ஒரு கருப்பு தாவணி போட்டு தலை நிறைய விரித்து ஒரு அம்மா இல்லை ஒரு நல்ல அழகான ஒரு பொண்ணு வந்தாங்கன்னா அதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிமிஷத்துலேயே என்னை அப்படியே கட்டி பிடிச்சோன்னா கத்தி எந்திரிச்சிட்டேன். நான் எந்திரிச்சோன்னா இவர் ஏன் கத்துறேன்னு சொன்னோன்னா ஒன்றும் இல்லை எனக்கு பயமாக இருக்குது, இது எதுக்கு இங்கே கொண்டு வந்து வச்சியே அப்படின்னு. அது இல்லை, நம்ம தெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, நீ பயப்படாத அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு அவங்க கன்னி தெய்வங்கிறதே எனக்கு தெரியும். நான் நல்லா பார்த்தேன் அவங்க, அந்த உருவம் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப நம்ப ஆரம்பித்தேன் ஒரு தெய்வம் வந்து இருக்குது. நான் வந்து இந்த ஊருக்கு வந்து 28 வருஷம் ஆச்சு, இதுவரை எனக்கு இந்த தெய்வம் நான் அவ்வளோவா நான் கும்பிட்டதில்லை. இவங்க போவாங்க, ஜென்ஸ் போவாங்க, லேடிஸ் யாரும் போகிறதில்ல. இந்த தடவை தான் எனக்கு நல்லா தெரியும் இப்படி ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை சிறப்பாக கொண்டாடணும். நம்மளுக்கு அடுத்து வர்ற இளைய தலைமுறையும் இதை வந்து கொண்டாடணும். நம்ம காலத்துக்கு அப்புறம் இதை வந்து இன்னமும் மேலே மேலே நல்லா சிறப்பாக கொண்டு போகணுங்கிறது எங்களோட ஆசை. அதுக்கு வந்து எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம பங்காளிகள் எல்லாருமே இதை விட பெரிய சப்போர்ட் என்னென்னா எங்களுக்கு நாட்டார் நகரத்தார் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு 10 நாளில் வந்து பஞ்சாயத்து தலைவர் கல்பனா கருப்பையா அவங்க எல்லாருமே நல்ல சப்போர்ட்டு. முக்கியமாக எங்களுக்கு இந்த 10 நாளில் வந்து அவ்வளவு தடைகள் இருந்துச்சு, அதில் பெரிய சப்போர்ட்டு, மிகப்பெரிய சப்போர்ட்டு நகரத்தார் வந்து எங்களுக்கு ரொம்ப இன்றைக்கு வரையும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டில் இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் இதை நடத்தி முடிச்சிருக்கோம்னா ஒரு 90% மேலே சப்போர்ட், நகரத்தார் சப்போர்ட் இருந்தனால தான் இன்றைக்கி நாங்கள் இதை சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கோம். அவங்களுக்கு எல்லாருக்குமே, நாட்டார் நகரத்தார் எல்லாருக்குமே நன்றி.